வெல்கம் டு மிஸ் சமையல் கிச்சன். வாங்க இன்னைக்கு வெண் பொங்கல் எப்படி பண்றது பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பச்சரிசி, அரை கிளாஸ் சிறுபயறு போட்டிருக்கேன், மிளகுத்தூள், பெருங்காயத்தூள், ஜீரகம், கருவேப்பிலை, நெய் ஒரு டீஸ்பூன், இஞ்சி ஒரு துண்டு, தேவைக்கேற்றளவுக்கு உப்பு, எண்ணெய், முந்திரி. இதில் ஊற வச்சுருக்க இந்த ரைஸை போட்டுடுறேன். தண்ணி அளவு 1.5 கிளாஸ் நான் மொத்தம் அரிசியும் பருப்பும் 1.5 கிளாஸ் இருக்குது. அப்போ வந்து 1.5 கிளாஸ் தண்ணி, 1:3 அளவு தண்ணி, 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். பொங்கலுக்கு நான் ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்தேன் தண்ணி, அதையும் ஊற்றிக்கிறேன். 1.5 கிளாஸ் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இதில் பெருங்காயம், ஜீரகம் கொஞ்சம் போல போட்டுக்கோங்க, இஞ்சி துருவி சீவி போட்டுக்கோங்க, துருவியாச்சு, குக்கர் மூடி போட்டுலாங்க. கொஞ்சம் போல ஆயில் ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க, போகிறோம். உப்பு 1.5 கிளாஸ் தண்ணி உப்பு போட்டுக்கோங்க. குக்கரில் இதுவும் 3 விசில் இருங்க, 3 விசில் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் பண்ணிட்டங்க, 3 விசில் வந்து ஸ்டீமாக இறங்கிடுச்சு, குக்கர் ஆஃப் பண்ணுறேன். பொங்கல் ரெடி. இப்போ ஒரு கடாய் வச்சு தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காயட்டும், எடுத்து வச்சுக்க முந்திரி போட்டுடுறேன், ஜீரகம், மிளகுத்தூள். நான் மிளகுத்தூள் ஏன் போட்டேன், மிளகா போட்டால் தூக்கி போட்டுருவாங்க பசங்க, யாரும் பெரிய கூட இது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது தூளாக போட்டால் சாதத்துக்கு மிக்ஸ் ஆகிடும், உங்களுக்கு தெரியாது, சாப்பிட்ருவாங்க. பொங்கல் தாளிச்சாச்சுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சதை பொங்கலை ஊற்றிடுறேங்க. இப்போ ரொம்ப குழையும் இருக்காது, ரொம்ப வெற வெறையாகவும் இருக்காதுங்க. இது இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. எடுத்து வச்சுக்க அந்த நெய்யை ஊற்றிடுறங்க. இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, தலை தலைன்னு இருக்க பாருங்க. நீ தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்கும், ரொம்ப குழக்குழன்னு இருக்காது, ரொம்ப இதுவாகவும் இருக்காது. பாருங்க நல்லாயிருக்கு பாருங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். பிளேட்டுக்கு எடுத்தாச்சுங்க, சுவையான வெண்பொங்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.